அன்பான தேவதை தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நேயர்களே, நாம் தினமும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம். இன்றைக்கு ஒரு கருள் பார்ப்போமா? தெரிந்து செயல்வகை என்ற அதிகாரத்திலிருந்து 469வது குறளை இன்றைக்கு பார்க்க போகிறோம். நேயர்களே, வள்ளுவர் என்ன சொல்கிறாரு? எல்லாருக்கும் உதவி செய்யணுன்றார். அப்புறம் அவர் சொல்கிறார், யாருக்கு உதவி செய்யணுன்றதும் சொல்கிறார். எல்லாருக்கும் செஞ்சிடக்கூடாது. தகுதி உடையவனுக்கு செய்ய, எப்படி தகுதி உடையவனுக்கு? நல்ல உயர்ந்த சாதியில் பிறந்தானே அவனுக்கு செய்கிறதா, இல்லை நல்ல வசதியாக இருக்கிறானே அவனுக்கு செய்கிறதா, அல்ல பெரிய பதவியில் இருக்கிறானே அவனுக்கு செய்கிறதா? அப்படி அல்ல, நல்ல பண்புடையவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இப்போது அங்கங்கே பத்து ரூபா வாங்கி போய் சாராய கடையில் போய் சாராயம் கொடுக்குறான்னு வச்சுங்க, அதுக்கு நாம் செய்யலாமா? அது அவனுடைய உடலை கெடுக்கும், நம்முடைய பணத்திலும் குறையும். எனவே அந்த மாதிரி ஆட்களுக்கு செய்யக்கூடாது. சரி, சும்மாவே சோம்பேறியாகவே எல்லாத்துலேயும் வாங்கி தண்ணி அடிக்க மாட்டாங்க, புகைப்பிடிக்க மாட்டாங்க. ஆனால் ஓசிலேயே வந்து அவங்க கிட்ட இன்றைக்கி 10 குழு, 20 குழு, 30 குழு, 40 குழுன்னு வாங்கி சில பேர் என்ன பண்ணுவான், காலத்தை ஓட்டிடுவான். அவனுக்கு செய்யலாமா? செய்யக்கூடாது. நீ செய்யக்கூடிய உதவி, அந்த உதவியை கொண்டு அவன் முன்னேறுகிறானா என்று பார்க்க வேண்டும். அப்படி முன்னேறுகிறவனுக்கு செய்ய வேண்டும். ரெண்டாவது, நல்ல பண்புடையவனை பார்த்து உதவி செய்ய வேண்டும். அந்த பண்புடையவர்களுக்கு நீ உதவி செய்தால் அந்த பண்புடையவன் அந்த உதவியை பெற்று அவன் பலருக்கு உதவி செய்வான், அவன் பலருக்கு வழிகாட்டுவான். ஒரு நல்ல பண்புடையவனுக்கு நல்ல வழிகாட்டினால் அவன் 10 பேருக்கு வழிகாட்டுவான். இப்போ எங்கள் நான் படிக்கும்போது நூலகர் தேவிய சந்தானம்னு இருந்தாருங்க. அவர் என்ன செய்வார்னா, நிறைய கிராமப்புறத்திலிருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு அவன் படித்து முடித்த உடனே அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பது அவரே எல்லா வேலையும் போட்டு, கடிதம் எழுதுறதுலேருந்து விண்ணப்பம் அனுப்புறதுலேருந்து விண்ணப்பத்தை பூர்த்தி செய்கிறதுலேருந்து எல்லா வேலையும் செய்து கொடுத்து அவரவர்களுக்கு யார் யாருக்கு என்னென்ன தகுதி கொடுக்கிறதோ அந்தந்த கல்லூரியில் கொண்டு போய் அவர் சேர்த்துருவார், அல்லது வேலை வாய்ப்புகளத்தில் பதிவு பண்ணி வேலை வாங்கி கொடுப்பார். அப்படி தான் செஞ்சாங்க. அதுதான் நன். இப்போ ஒன்றுமே படிக்காதவனுக்கு ஒன்றுமே நீ பணத்தை கொடுத்து என்ன பண்ணுறது? படிக்கிற காலத்தில் போய் சினிமா பார்த்துட்டு திரைப்படம் பார்த்துட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகிற வகுப்பை ஏமாற்றி விட்டு திரைப்படம் பார்க்குறவனுக்கு நீ உதவி செய்ய என்ன பண்ணுறது? அதுதான் நன்றாற்றல் உள்ளும் தவறு உண்டு என்றார் வள்ளுவர். நல்லது செய்வதிலும் தவறு இருக்கிறது ஐயா, நன்று ஆற்றல் உள்ளும் தவறு உண்டு. நீ நன்மையை செய்வதில் கூட தவறு இருக்கிறது. எப்படிங்க? ஏங்க நன்மை செய்கிற போய் எப்படிங்க தவறு இருக்க முடியும்? சொல்லுகிறேன் கேள், நம்ம காதை திரிக்க சொல்கிறார் வள்ளுவர். என்ன சொல்கிறார்னா, அவரவர் பண்பறிந்து ஆற்றாக்கடை. ஒவ்வொருவருடைய குணநலன்கள், பண்பு நலன்களை அறிந்து அதற்கேற்ப அவருக்கு உதவி செய்ய வேண்டும். அப்படி செய்யவில்லை என்றால் அதில் தவறு வந்து நேரும். தண்ணி அடிக்கிறவனுக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணக்கூடாது, ஏமாத்துறவனுக்கு பணம் கொடுத்து உதவி செய்யக்கூடாது, நன்கு படிக்காதவனுக்கு நீ பண உதவி செய்யக்கூடாது, எந்த உதவியும் செய்யக்கூடாது. நல்ல உழைக்கிறவனுக்கு உதவி செய்யணும், நேர்மையாளனுக்கு உதவி செய்யணும், நாணயம் உள்ளவனுக்கு உதவி செய்யணும், நல்ல பண்புடையவனுக்கு உதவி செய்ய வேண்டும். பிறருக்காக உழைக்கிறான் பாரு, அவனை தேடி போய் அவனுக்கு உதவி செய்ய வேண்டும். இதான் நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டு. நன்மை செய்வதிலும் தவறு இருக்கிறது. எப்படி என்றால், அவரவருடைய பண்பை அறிந்து செய்யாவிடில். அப்போ நல்லவர்களுக்கு தாண்டா நீ செய்யணுன்றார் வள்ளுவர். மொத்தமாக எல்லாத்துக்கும் செஞ்சிடக்கூடாது. அன்னதானம் போடுற மாதிரி வயிறு வரிசையில் நிற்கிறவங்களுக்கு புறா போடுறோம், அது பாவம் பசி, அது எல்லாருக்கும் பசி, அது கொடுக்கலாம். ஆனால் உதவி என்பது நல்லவர்களுக்கு தான், பண்புடையவர்களுக்கு தான் செய்யணுன்றார். என்ன அருமையாக சொல்கிறார் பாருங்கள். இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா? நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டு, அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை. அன்பான தேவதை தொலைக்காட்சி நேயர்களே, நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.